Hello friends, welcome to FB Design Studio. நம்ம இன்னைக்கு வாத்தி லிரிக்கல் வீடியோ எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். எல்லா லிரிக்கல் வீடியோவும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுல உள்ள மெயின் திங் மட்டும் நான் அதுல சொல்லி தரப்போறேன். சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும். அதுல ஆல் கிளிக் பண்ணிக்கிறங்க. நான் போற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் புதுசா லிரிக்கல் வீடியோ கிரியேட் பண்ணீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டேக் பண்ணுங்க. லிரிக்கல் வீடியோ கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் வேணும். அதை நீங்க கூகுள்ல செட் பண்ணாலே ஃபுல் லிரிக்ஸ் வரும். அதை நீங்க காப்பி பண்ணி வேர்ட் பேட்லயோ நோட் பேட்லயோ வச்சுக்கோங்க. அடுத்ததான் நமக்கு தேவை ஒரு நல்ல பேக்ரவுண்ட் அண்ட் ஃபாண்ட், அப்புறம் கொஞ்சம் ஸ்டாக் ஃபுட்டேஜஸ். இது இருந்தாலே போதும், ஒரு லிரிக்கல் வீடியோ கிரியேட் பண்ணிடலாம். இந்த லிரிக்கல் வீடியோல பாத்தீங்கன்னா அந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா பாட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த லைட்டும் ஒரு போலீஸ் லைட் மாதிரி இருக்கும், அதுவும் பிளிங்க் ஆயிட்டே இருக்கும். டெக்ஸ்ட்டுக்கு இடையில ஒரு கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி ஒரு கட்டாயி வந்திருக்கும், அதுவும் சொல்லி தரப்போறேன். அப்புறம் கடைசியில ஒரு போனஸ் டிப்ஸும் சொல்லி தரேன். நீங்க கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. எப்பவும் போல ஒரு நியூ காம்போசிஷன் ஓபன் பண்ணிக்கலாம். அதுல வாத்தி லிரிக்கல் நான் டைட்டில் வச்சுக்கிறேன். டியூரேஷன் உங்களுக்கு லிரிக்கல் வீடியோ எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரத்துக்கு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பேக்ரவுண்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம். எஸ்எம்க்கு நீங்கன்னா ஸ்கேல் வரும், அதை ஸ்கேல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் பிளாக் கலர்ல இருக்கிறது, அதை ஒன்றும் ஒரி பண்ணிக்கிற வேணாம். அதை நம்ம அப்புறம் சால்வ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணணும், அது கர்வ்ஸ் ஆட் பண்ணணும். கண்ட்ரோல் ஸ்பேஸ் அமைக்கிட்டீங்கன்னா வீடியோ கோப்பிலேட்டோட கன்சோல் வரும். பிளக்இன் இல்லாதவங்க இங்க போய் கூட நம்ம எடுத்துக்கலாம். அதை இப்ப நம்ம வந்து கான்ட்ராஸ்ட் ஏற்றிக்கலாம். இப்ப கம்மி பண்ணீங்கன்னா கான்ட்ராஸ்ட் வரும். இப்ப இதுல வந்து பிளாக் கொஞ்சம் ரொம்ப பிளாக் இல்லாம கொஞ்சம் ஓரளவுக்கு பிளாக் வர்ற மாதிரி வச்சுக்கிறங்க. இது ஓகே. இப்ப இதை ப்ரீ கம்போஸ் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்ததா வந்து மோஷன் டைல், அந்த ரெண்டு சைடும் பிளாக் கலர்ல இருக்கு பாருங்க. அதை வந்து நம்ம சால்வ் பண்றதுக்கு வித் அண்ட் ஹைட்டை வந்து அவுட்புட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். மிரர் எஜ் கொடுத்தீங்கன்னா அது தெரியாத மாதிரி வந்துடும். இது வந்து ஏதாச்சும் டெக்ஸ்சர் ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். சின்னமாக சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம லைட் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு ஒயிட் கலர் சாலிட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து ரெக்டாங்குலர் இருக்குது பாருங்கள், அதை ட்ராக் பண்ணிங்கன்னா சர்க்கிள் வரும். அப்படி இல்லைனா கியூவை ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் அது மாறிக்கிறோம். இங்கே ஒரு சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிக்கலாம். இதில் ஃபெதர் ஆட் பண்ணிக்கலாம். எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபெதர் வரும். எல்லாத்தையும் ஷார்ட்கட் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு வச்சு அப்போ தான் ஈஸியாக இருக்கும் லிரிக்கல் வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ டூகுள் சுவிட்சில் போயிட்டு இப்போ இதை வந்து சாஃப்ட் லைட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து ஒரு லைட் அடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்களாக ஃபுல்லாக எல்லாமே உங்கள் இமேஜினில் கிரியேட் பண்ணுறது தான் லிரிக்கல் வீடியோ அப்படின்றது. இது மாதிரி தான் வேணும்லாம் இல்லை. அடுத்ததாவது எகெயின் ஒரு சர்க்கிள் வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த காம்போசிஷன் சைஸுக்கே ஒரு சர்க்கிள் வரும். சப்ட்ராக்ட் மாற்றிக்கிறங்க. இப்போ ஃபெதர் கொடுத்தீங்கன்னா கார்னர் ஃபுல்லாக ஒரு கருப்பு கலரில் இருக்கும், ஒரு சினிமேட்டிக் லுக் அது மாதிரி வச்சுக்கலாம். இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ப்ரீ கம்போஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா இப்போ சாங்கை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த சாங்லாம் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஆஃப்டர் எஃபெக்டில் லிரிக்கல் வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு நல்ல சிஸ்டம் வச்சுக்கிறோங்க, அப்படி இல்லைனா இதுதான் நடக்கும். இப்போ வந்து ஹெட்ஃபோனை மாட்டினாலே எல்லாருக்கும் ஹெட்ஃபோனில் கேட்காது. ஆஃப்டர் எஃபெக்ட் அண்ட் ப்ரீமியர் ப்ரோவில் கூட எடிட்டில் போயிட்டு ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு இங்கே போய் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஹெட்ஃபோனில் கேட்கும். இது ஒவ்வொரு டைம் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா ஹெட்ஃபோனில் கேட்காது. அடுத்ததாக நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கத பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து டைப் பண்ணுறேன், அதில் நான் காப்பி பண்ணல இந்த வாத்தி ரைடு அப்படின்றத. இது மட்டும் நான் பண்ணுறேன். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே ஒரே கலராக வச்சுக்கிறங்க, அப்புறம் கூட மாற்றிக்கிறங்க. இப்போ கொஞ்சம் இந்த பாருங்க இருக்குது டாட் மாதிரி, இதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரேம் கூட தெரியும். ஒவ்வொரு ஃப்ரேம் கூட தனித்தனியாக தெரியும். இப்படி வச்சு நம்ம எடிட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஹெட்ஃபோனை மாட்டிட்டு ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள் எந்தெந்த இடத்துல லிரிக்கல் வருது அப்படின்னு. நம்ம வந்து ஆங்கர் பாயிண்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்கேல் வந்து கொஞ்சம் பெருசாகிட்டு அப்புறம் சின்னமாகணும். அடுத்த லிரிக்கல் வந்து வெளியில் வரணும், அந்த வாத்தி லிரிக்கல் வீடியோஸ் அங்கே வர்ற மாதிரியே தான். அதில் முக்கால்வாசி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரீசெட்ஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீசெட்ஸ் தான். நீங்கள் ப்ரீசெட்ஸை போய் எல்லாத்துலேயும் பண்ணுங்கள். இதை வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் சிஎம் நீங்கன்னா ஸ்பிளிட் ஆகிக்கிறோம். ஒவ்வொரு லிரிக்கல் வீடியோவும் இப்படி இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஷார்ட்கட் மூலமாக ஸ்பிளிட் பண்ணி நீங்கள் அடுத்த லிரிக்கை கொண்டு வந்தீங்கனாலே போதும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். பழைய ஸ்கேலை வந்து நம்ம எடுத்துடலாம் அந்த ஸ்டாப் வாட்சை, இல்லைனா டி இன்னொரு தடவை கிளிக் பண்ணி இன்னொரு தடவை லிரிக்கல் வீடியோ பண்ணி அது மாதிரி பண்ணலாம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு நம்ம பழைய ஸ்டாப் வாட்சை வந்து கட் பண்ணிட்டு அப்படியே பண்ணிக்கலாம்.
அந்த ஸ்டாப் வாட்சை கட் பண்ணுறது மட்டும்தான் இதில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வர்றதுக்கு ஒரு முக்கால்வாசி ஒரு ரெண்டு ஃப்ரேம்லேயே வச்சுக்கிறோங்க கீ ஃப்ரேமை. ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள் ஹெட்ஃபோனை மாட்டிட்டு, ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஜிஎம்னீங்கன்னா திரும்பவும் ஸ்பிளிட் ஆயிரு, எந்த இடத்துல அந்த டைம் இண்டிகேட்டர் இருக்கோ அந்த இடத்துல தான் ஸ்பிளிட் ஆகும். அடுத்த லிரிக்கல் வீடியோ அப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து மூணு தடவை வெளியே வாத்தி ரைடுன்றது வருது, அதுக்கு என்ன பண்ணலாம்னா டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். டூப்ளிகேட் எடுத்து மூவ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தரையும் கொஞ்சம் கடைசி இது மட்டும் வாத்தி ரைடுன்றது கொஞ்சம் கூட போணுச்சுன்னா அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் மூணாவது தரையும் வர்றதுனால நான் இன்னொரு தடவை டூப்ளிகேட் எடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எது வரைக்கும் அந்த சாங் வருது அப்படின்றது வாத்தி ரைடுன்றது. ஓகே, இது வரைக்கும் வச்சுக்கலாம். அடுத்தது ஸ்பிளிட் பண்ணதில் நம்ம பழைய பங்கம் பங்கம்னு ஒரு லிரிக்கல் வரும், அதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதை வந்து நான் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்றதை கீழே யூஸ் பண்ண சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்ஸ்லாம் இங்கே தான் இருக்கும். டெக்ஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா இதில் இருக்கிற எந்த ப்ரீசெட் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கீ ஃப்ரேம் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வர்ற மாதிரி ஒரு ரெண்டு ஃப்ரேமில் முடிகிற மாதிரி வச்சிங்கனாலே நீங்கள் பார்க்குற எல்லா மோஸ்ட் ஆஃப் த லிரிக்கல் வீடியோ எல்லாமே இதில் தான் வந்திருக்கும். யாருமே அவ்வளோக்குலாம் இது பண்ண மாட்டாங்க. இதில் குட்டி ஸ்டோரி சாங் இருக்கும் பாருங்கள், அது மட்டும் தான் பிளண்டரில் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி பண்ணுறதுனா கொஞ்சம் கஷ்டம், அது பிளண்டர் அது மாதிரி பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி இந்த லிரிக்கல் வீடியோ பார்க்குறீங்க பாருங்கள், இதெல்லாம் முக்கால்வாசி இதில் தான் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர் எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னோட கமெண்டில் கூட ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், கரெக்டாக சொல்லியிருந்தார், ப்ரீசெட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு இன்னொரு ஆளுக்கு சொல்லியிருந்தார். நான் இது மாதிரி ப்ரீசெட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். கீ ஃப்ரேம் ரெண்டு ஃப்ரேமில் முடிகிற மாதிரி பார்த்துக்கிறேங்க. ஸ்பிளிட் பண்ணதுக்கப்புறம் அந்த கீ ஃப்ரேமை டெலீட் பண்ணிடுங்க, அதுதான் இதோட மெயின். இல்லைனா அந்த ரெண்டு கீ ஃப்ரேமே கொஞ்சம் இதாகிக்கிறோம், நமக்கு டெக்ஸ்ட்டு தெரிய வாய்ப்பு இருக்காது, டெக்ஸ்ட்டு தெரியாது. இதில் போயிட்டு அனிமேஷன் இருக்கும் பாருங்கள், டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா அனிமேஷன் ஒன் அண்ட் டூன்னு இருக்கு பாருங்கள், இதை டெலீட் பண்ணிக்கிறேங்க. இன்னொன்றும் பண்ணலாம், அந்த டீயில் கிளிக் பண்ணிட்டு எகெயின் இன்னொரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணி அதை மூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகிறனால நம்ம ஸ்பிளிட் பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ டைப் ரைட்டுக்குள்ள ப்ரீசெட்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ யூவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கீ ஃப்ரேம் ஃபுல்லாக வரும், பக்கத்தில் வச்சிங்கனால ஸ்பீடாக வந்துடும். இப்போ நான் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது ஃபாண்ட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. அதில் ஒரு மூணு ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் ஒரு ரெண்டு ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஃபாண்டு தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கவே நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபாண்டு யூஸ் பண்ணிக்கிறேங்க. ப்ரொஃபஷ்னலாக ஒரு பாட்டை பொறுத்து ஃப்ரீ ஃபாண்டு நிறையாவே இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. இதே மாதிரி நான் எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் மாற்றலை, ஒரு டெக்ஸ்ட் விட்டு ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்புறம் கடைசியில் தளபதி அப்படின்னு வர்றதுக்காக ஒரு ஒயிட் கலர் போட்டு க்ளோ ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ப்ரீ கம்போஸ் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட்டு நான் வச்சுக்கிறேன். அடுத்தது நம்ம ஸ்டாக் ஃபுட்டேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3D மாற்றிக்கிறோங்க இந்த லேயரை. நம்ம பேக்ரவுண்டும் 3D தான் வேணும், அதனால பேக்ரவுண்டையும் 3D வச்சுக்கிறோங்க. அடுத்தது அந்த லைட் ஸ்வைப்பை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதை நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த லைட்டு, அந்த கார்னர் வர்ற லைட்டுக்காக இது ஸ்கேலை பெருசாக்கிறேங்க, S. யாராச்சும் ஆஃப்டர் எஃபெக்ட் புதுசுனா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் பேசிக் கற்றுக்குறங்க. பேசிக்னே நான் ஒரு பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணிக்கிறேங்க பிளேலிஸ்ட்டை. இப்போ க்ளோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கலர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ நான் வீடியோ கோபிலட்டோட ஒரு பிளக்இன் இருக்கிறத சொல்லியிருந்தேன், அது இப்போ யூஸ் ஆகும் பாருங்கள். டின்ட் அண்ட் க்ளோ ஆட் பண்ணாமலே அதோடவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். வீடியோ கோபிலட்டோட கலர் வைப்ரண்ட்டு, இதை டெலி ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அதில் ஆட் பண்ணையில் எப்படி க்ளோ ஆகும் பாருங்கள், கலர் வைப்ரன்ஸ். இப்போ பாருங்கள் அதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா, அதனால தான் இது யூஸ் பண்ண சொன்னேன். இது ஃப்ரீ தான், யாராச்சும் அந்த டுட்டோரியல் பார்க்காதவங்க கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கிறேங்க. பிளக்இன்ஸ் பற்றி ஒரு தனியாக டுட்டோரியல் போட்டிருக்கேன், ஃப்ரீ பிளக்இன்ஸ் பற்றி. நீங்கள் அதுக்கும் தெரிஞ்சுக்கிறன்றதுக்காக தான் நான் அதையும் சொன்னேன். இப்போ நம்ம வந்து ப்ளூ கலரில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே டூப்ளிகேட் எடுக்கிறதுக்கு கண்ட்ரோல் D ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆகும். டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். இதை அப்படியே இந்த சைடு மூவ் பண்ணிட்டு நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு தெரிகிறதுக்காக என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ரீநேம் வரும், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹைட் கிளிக் பண்ணிட்டு ஒரு
இது லேயர் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்கனா கீ ஃப்ரேம்ஸ் இருக்கும், லெஃப்ட் சேனல் அண்ட் ரைட் சேனல். இது எதுக்குன்னா அந்த சாங்கில் எல்லா சாங்லேயுமே இது இருக்கும், சாங்குக்கு ஏற்ற மாதிரி பிளிங்க் ஆகிறதுக்காக. இது கிராஃப் எடிட்டர் போய் பார்த்தீங்கன்னா அந்த வியூ இது தெரியும், ஆம்ப்ளிட்யூடு. இதில் வந்து நமக்கு தேவையானது வந்து ஒரு ரொம்ப கீழேயும் போயிடாமல் மேலேயும் போயிடாமல் ஒரு வேவ்ஸில் கொஞ்சம் ஓரளவுக்கு கீழே உள்ளதை எடுத்துக்கிறங்க வேல்யூ, அண்ட் கொஞ்சம் மேலே உள்ளதையும் இதில் டைப் பண்ணிங்க லீனியர் வேல்யூ. அடுத்தது கீழே உள்ள வேல்யூ அந்த கிராஃபில் கீழே உள்ள வேல்யூ அண்ட் ஓரளவுக்கு மேலே உள்ள வேல்யூ எடுத்துக்கிறங்க. நான் ஒரு 55 எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து பிளிங்க் ஆகிற லெவல், -20 to 100 வரைக்கும் பிளிங்க் ஆகணும். இப்போ வந்து டீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி வரும். இதில் ஆல் கிளிக் பண்ணிட்டு அந்த ஸ்லைடரில் கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்லைடை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே பிளிங்க் ஆகும். இப்போ வந்து எல்லா லேயரும் நம்ம கனெக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா இப்போ கூட நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேல்யூ டாட்டு மறந்துடாதீங்க. இப்போ கொஞ்சம் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆஃப் ஆகி ஆனாகிற மாதிரி இருக்கு, ஒரு 10% வச்சுக்கலாம். 10 to 100 வரைக்கும் போகிற மாதிரி. இப்போ காப்பி எக்ஸ்ப்ரெஷன் கிளிக் பண்ணிட்டு இது எல்லாத்துலேயும் பேஸ்ட் பண்ணிடுங்க. கண்ட்ரோல் வி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகும், அப்படி இல்லைனா எடிட்டில் போய் பேஸ்ட் பண்ணிக்கிறங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக அதே மாதிரி பிளிங்க் ஆகும். இதுதான் ஆடியோவுக்கு ரியாக்ட் ஆகிறதும், இதுதான் எல்லா சாங்லையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ கூட என்ன கொஞ்சம் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம், 30 to 100 கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கிறங்க. ரொம்ப பிளிங்க் ஆக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறங்க. இப்போ நம்ம கொஞ்சம் அந்த லைட் ஸ்விப் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஃபைனலி இனி வந்து ஒரு கேமரா ஆட் பண்ணால் போதும். கேமரா ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு நல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறங்க. இந்த நல் ஆப்ஜெக்ட் எதுக்குன்னா கேமராவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. கேமரா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வேற எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நல் ஆப்ஜெக்டில் கீ ஃப்ரேம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ நல்லோட கனெக்ட் பண்ணிக்கிறலாம். இப்போ பொசிஷன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த கேமரா பண்ண வேண்டிய வேலை இந்த நல் ஆப்ஜெக்ட் பண்ணும். இதுக்காக தான் நல் ஆப்ஜெக்ட். இப்போ ஒரு கீ ஃப்ரேம் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி, ஜி ஆக்சஸில் கொஞ்சம் முன்னாடி அப்புறம் பின்னாடி இது மாதிரி போகிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, எவ்வளோ தூரம் வேணுமோ உங்களுக்கு வச்சுக்கிறங்க. பேக்ரவுண்ட் வந்து இது மாதிரி பண்ணுச்சுன்னா ஸ்கேலை கொஞ்சம் பெருசாகிக்கலாம். இப்போ இதை காப்பி பண்ணி கொஞ்சம் மூவ் ஃபார்வர்ட் போய்க்கலாம். காப்பி பண்ணிக்கிறேங்க, ஒரு 2 frame இல்லைன்னா அடுத்த ஃப்ரேம்லேயே வச்சுக்கிறங்க உங்களுக்கு ஸ்பீடாக வேணும்னா. இப்போ இது எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு ஒரு 1 second நின்றுட்டு அதுக்கப்புறமாக்கி திரும்பவும் ஸ்டார்ட் ஆகணும். இல்லைனா ஒரு 15 frame நின்றுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இதில் கூட நீங்கள் பண்ணலாம். இந்த பாருங்க. ஓகே, இப்போ ஓகே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கர்வ்ஸை கூட இன்னும் கொஞ்சம் தெரிய பேக்ரவுண்ட் ரொம்ப நமக்கு இது தெரியுது, கான்ட்ராஸ்ட் வச்சுக்கலாம். அடுத்ததாக டெக்ஸ்டில் வந்து அந்த டெக்ஸ்ட் வரும்போதே கார்னர்ல இன்னொன்று வரும், ஒரு கெப்பாசிட்டி கம்மியாகி ஒரு இது வரும். கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன் பண்ணலாம், அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் டிரான்ஸ்ஃபார்ம் டைப் பண்ணிக்கிறங்க. இப்போ ஸ்கேலில் கொஞ்சம் பெருசாக்கிட்டு ஒரு மாஸ்க் ஒன்று வரைஞ்சிக்கலாம். ஒரு கிளாஸ் மாதிரியே ஒரு இது மாதிரி ஒரு மாஸ்க் ஒன்று வரைஞ்சிக்கலாம். ஷேப் லேயர் வராமல் மாஸ்கில் செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கிறங்க அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில். இப்போ வந்து மாஸ்க் பாத்தை வந்து மூவ் பண்ணலாம். கீ ஃப்ரேம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இது கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து நான் இன்ஸ்டாகிராம்லேயே போட்டிருந்தேன், 49 minutes வந்துருந்துச்சு. இது அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். இது எல்லா டியூட்டோரியல் லிரிக்கல் வீடியோலையும் சொன்னது தான். கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். இதேமாதிரி நீங்கள் மூவ் பண்ணிங்கனாலே போதும். நான் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். அந்த லிரிக்கல் வீடியோலையுமே அவ்வளோக்கு வராது, ஒரு 2 seconds, 1 second தான் வரும். இப்போ வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்பிளிட் ஆகிக்கிறோம். நான் முதல்ல தப்பாக சொல்லிட்டேன். ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு நான் ஸ்பிளிட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு பிளாகரில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வேணால் அதை கூட போடுறேன், சொல்கிறேன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளாகரை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ டின்ட் ஆட் பண்ணிக்கலாம். டீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
அதோட கார்னர்ல அந்த ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருக்கும். இப்போ எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணிட்டு ஃபைனல்னு டைப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மூவிலையுமே ஒரு க்ராப் பண்ணியிருப்பாங்க, அது கொடுக்கும்போது தான் ஒரு சினிமேட்டிக் லுக்கே வரும். அதெல்லாம் நம்ம க்ராப் பண்ணிக்கலாம். ரெக்டாங்குலர் டூல் செலக்ட் பண்ணிக்கலாம், அதில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஆல்ட் கண்ட்ரோல் அமுக்குனீங்கன்னா ரெண்டு சைடும் ஒரே மாதிரி க்ராப் ஆகும். இப்போ சப்ட்ராக்கு மாற்றிக்கிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு மூவி லிரிக்கல் வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லா சைடும் க்ராப் பண்ணியிருப்பாங்க. தென் ஃபைனலி போனஸ் டிப்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு போனஸ் டிப்ஸ். இது இப்போ ஒரு நம்ம ஒரு ப்ரீசெட் ஒன்று எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். லிரிக்கல் வீடியோ கிரியேட் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப அதே எஃபெக்டை பண்ணணும்னு தேவையில்லை. கீ ஃப்ரேமை இப்போ ஒரு சும்மா ஒரு ஸ்கேல் அனிமேஷன் மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாருங்கள் இருக்குது, எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸில் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இது ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் நேம் செலக்ட் பண்ணி லொக்கேஷன் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறங்க. அடுத்தது அந்த சேவ் பண்ணதை கட் பண்ணிக்கலாம், இல்லைனா காப்பி பண்ணிக்கிறங்க. சியில் போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைல் போய்க்கிறங்க. ஆஃப்டர் எஃபெக்ட் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ப்ரீசெட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் வந்து நீங்கள் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறங்க, இல்லைனா நீங்களே ஏதாச்சும் ஒரு ஃபோல்டரில் போய் பேஸ்ட் பண்ணிக்கிறங்க. நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ரீஸ்டார்ட் ஆஃப்டர் எஃபெக்ட் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ப்ரீசெட்ஸ் அப்படியே வந்துடும். நீங்கள் வந்து ஒரு கீ ஃப்ரேம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எகெயின் திரும்பவும் பண்ணணும்னு தேவையில்லை. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.